வணக்கம். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்ற பேரியக்கத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் என கருதுகிறேன். சென்ற முறை நாம் சத்துணவு திட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது பற்றி கூறியிருந்தேன். அந்த போராட்டம் எப்படி நடந்தது என்பதை தற்பொழுது கூறுகிறேன். முன்பே பார்த்தது போல 1982 இரண்டு கட்ட போராட்டங்களுக்கு அடுத்து குறளமுது என்ற ஆசிரியர்கள் நியமிப்பதாக கூறிய புரட்சி தலைவரின் ஆட்சி அப்படி ஒரு நியமனத்தை செய்யவே இல்லை. அதன் பின்பு 83 சனவரியில் திருச்சி அருகே உள்ள சமயபுரத்தில் மாநில பொதுக்குழு கூடியது. அப்போதைய தலைவர் JSR அவர்களும் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் ஒரு சிறப்பான திட்டத்தை வகுத்தார்கள். இயக்க நடைமுறைப்படி மாநில அளவில் போராட்டத்திற்கென ஒரு கன்வீனர் ஒருங்கிணைப்பாளரும், ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் ஒரு ஒருங்கிணைப்பாளரும், அதே போல வட்டார அளவில் ஒரு ஒருங்கிணைப்பாளரும் நியமனம் செய்வது என முடிவு செய்யப்பட்டு அவ்வாறே அந்த பணி சிறப்பாக நடைபெற்றது. சரி, மாநில அளவில் ஒருவரும், மாவட்ட அளவில் ஒருவரும், வட்டார அளவில் ஒருவரும், இவர்கள் அனைவரும் செயலாளர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயக்கத்தின் மீது பற்று கொண்ட எவராயினும் இந்த பொறுப்பை சிறப்புற ஏற்று செய்யலாம். அந்த மாதிரி தான் அப்போது குழுக்கள் அமைக்கப்பட்டன. இது வந்து பத்திரிகையில வரக்கூடிய ஒரு குழு, அதாவது நமது பத்திரிகையிலேயே இந்தந்த போராட்டத்துக்கு இவரவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள், மாவட்ட அளவில், வட்டார அளவில், மாநில அளவில் என வரும். ஆனால் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டால் என்ன செய்வது என அப்பொழுதே ஒரு மறைமுக அணியையும் அமைத்திருந்தார்கள். அந்த மறைமுக அணியில் யார் இருக்கிறார்கள் என்பது எந்த குறிப்பிலும் இடம்பெறாது. அதுவும் மாநில அளவில் ஒரு ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட அளவில் ஒரு ஒருங்கிணைப்பாளர், வட்டார அளவில் ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பார்கள். இவர்கள் யார் என்பது அந்த வட்டாரத்துக்குள் இருப்பவர்களுக்கு தான் தெரியுமே ஒழிய மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த அளவில் அந்த குழு வந்து ரகசியமாக வைக்கப்பட்டது. வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட குழுவானது கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று விட்டால் அப்போது இந்த குழு வந்து போராட்டம் வெற்றிகரமாக தொடரும் பணியையும் அனைவரையும் சிறைக்கு அனுப்பும் பணியையும் இந்த குழு சிறப்பாக செய்யும். இப்படித்தான் அந்த காலத்து போராட்ட வியூகங்கள் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு வட்டாரத்திலிருந்து எத்தனை பேர் வர வேண்டும், ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர் வர வேண்டும், மாநிலத்தில் எத்தனை பேர் கூட வேண்டும் என்பது உள்ளிட்ட அனைத்தும் முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. சரி, இந்த மறியலை தடுக்க அரசு என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு சார்பில் ஒரு CID குழு இருக்கும். எப்பயுமே இப்போ இருக்கிறது போல அப்பவும் ஒரு குழு இருந்தது. அந்த குழுவோட பணி என்னன்னா மறியலை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதுதான். அவர்கள் நம்ம சாதாரண ஆசிரியர் போலவே நம்முடைய கூட்டத்திலே உட்புகுந்து விடுவார்கள். ஏன்னா ஒவ்வொரு தமிழகத்தின் அனைத்து பகுதியிலிருந்து வர்ற ஆசிரியர்கள் வர்றதுனால அவர் ஆசிரியரா ஆசிரியர் இல்லையான்றது பக்கத்தில் இருக்கிற ஆசிரியருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்ப மாதிரி செல்போன் இல்லை. அவர் வந்து அந்த சீடு என்ன பண்ணுவாருன்னா, இன்னைக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா 15 நாள் ரிமாண்ட் போட்டுருவாங்க, வர முடியாது. அப்புறம் பெண் ஆசிரியர்கள் கிட்ட போய் இதே சொல்லுவாங்க, நீங்க இப்படி ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களை யார் பார்த்துக்குவாங்க, பார்த்துக்க முடியாது, அப்ப நீங்க கிளம்பி போயிருங்க. இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை செய்யவே ஒரு CID குழு இருந்தது. இதையெல்லாம் மீறி தான் அந்த போராட்டத்தை சிறப்புற நடத்தினோம். அந்த நேரத்தில் நம்முடைய ஆசிரியர்களின் குறிக்கோள் ஒன்றாகத்தான் இருந்தது. மாநில அமைப்பின் முடிவை ஏற்க வேண்டும். ஒன்று, மறியல் சிறை சென்றால்தான் இந்த சத்துணவு பணியிலிருந்து நம்மை விடுவிப்பார்கள் என்பது அடுத்தது. கடைசியில் மாநில அமைப்பின் தீர்மானமே வென்றது.